அனைவருக்கும் வணக்கம். கொரோனா வைரசினுடைய இந்த கோரமான ஒரு தன்மைகள் பயத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதனால நாம முதல்ல சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன தெரியுங்களா? இந்த அரசாங்கம் சீரும் சிறப்புமாக செய்கின்ற அந்த செயலுக்கெல்லாம் நாம் ஒத்துழைப்போம், ஒத்துழைப்போம், ஒத்துழைப்போம் என்றதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாமும் ஒத்துழைத்தால்தான் இப்படிப்பட்ட கொடூரமான நிலையிலிருந்து வெளியில் வருவதற்கு ஏதாக இருக்கும். பாதுகாப்பாக சுத்தமாக எப்பொழுதுமே நாம் இருக்க வேண்டும். இதை பலர் வலியுறுத்துவதை ஏற்றுக்கொள்வதை விட நாமும் வலியுறுத்துகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை ஒவ்வொருவரும் பதிய வைத்துக் கொள்வது. அதே போல குழந்தைகள், பெரியோர்கள் எல்லாம் நிச்சயமா சுத்தத்தை கடந்து எளிதில் சளி பிடிக்கக்கூடிய விஷயங்களை செய்யாதீர்கள். சுடு தண்ணீர் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதோ சின்ன சின்ன குழந்தைகள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏனோ தானோ என்று இல்லாமல் பொறுப்பாக கருத்தாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆளாளம் அருந்தி அகிலம் காத்து நிற்கும் தெய்வம், அஞ்சல் என்ற போதே அபயம் காத்து நிற்கும் தெய்வம், குறிப்பறிந்து தொண்டர் செய்யும் சேவை ஏற்கும் தெய்வம், செருப்பணிந்து மிதித்த போதும் ஜெயம் கொடுக்கும் தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு இருக்கிறது. நம்மை எந்த விதத்திலும் எந்த கொரோனா வைரஸும் பாதித்து விடாது. இறை நம்பிக்கையை அதிகமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு தைரியம் என்ற அற்புதமான கோலை பற்றி ஒவ்வொருவரும் பயம் தேவையில்லை, அச்சம் தேவையில்லை என்ற மந்திரத்தையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டு வீட்டில் இருந்தபடியே ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாமும் நன்றாக இருக்க வேண்டும், நாடும் நன்றாக இருக்க வேண்டும், உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு வீட்டில் அமர்ந்தபடி நிச்சயமாக பிரார்த்தனை செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். இந்த தாக்கம் எவ்விடத்திலும் பெருமளவில் தாக்க கூடாது என்ற ஒரு நல்ல பொதுநலத்தையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மருத்துவம் செய்கின்ற அந்த மருத்துவர்கள், அவர்களோ உடலிருந்து உதவி புரிவோர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள், இதற்கு பின்னணியாக இருந்து செயல்படுகின்ற அத்துணை பேருக்கும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உளப்பூர்வமான பதிவை வைத்தும் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு என வந்தவர்களை காப்பாற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், வராமல் தடுக்க எத்தனை விதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா? அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மந்திரத்தையும் பதிய வைத்து பிரார்த்தனையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்று நாள் செய்யுங்கள். எந்த நேரமா இருந்தாலும் சரி, அப்படி செய்யும் பொழுது நான் சொன்னது போல் ஆளாளம் அருந்தி அகிலம் காத்து நிற்கக்கூடிய தெய்வம் என்ற நம் முன்னோர்கள் சான்றின்படி நிச்சயமாக இறைவன் அந்த விஷத்தை, கொரோனா என்ற அந்த கொடிய வைரஸான விஷத்தை விரட்டி அடிக்க ஒரு வழியும் ஒரு மார்க்கமும் நம் பிரார்த்தனையின் வாயிலாக கிடைக்கும். இதற்கு மதம், மொழி, இனம் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர் இஷ்டப்படி வீட்டில் அமர்ந்து பிரார்த்தனை செய்வது மட்டும் நன்றாக இருக்கும் என்று என் பணிவான அன்பான வேண்டுதலை வைத்து விடைபெறுகிறேன். வணக்கம்.